வணக்கம் பெற்றோர்களே. போன வாரத்தில் நிறைய செய்தித்தாள்களிலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கும், எலி காய்ச்சல் பரவுகிறது, ஈரோடு மாவட்டத்தில் ஒரு மாணவன் இறந்துட்டான், தமிழ்நாடு முழுசும் 1500 பேருக்கு எலி காய்ச்சல் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு வந்திருக்கும். இது என்ன புது காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு தோணும். இது ஏதாவது புதுசாக வந்திருக்கிற மர்ம காய்ச்சலான்னு பார்த்தா இல்லைங்க, இந்த எலி காய்ச்சலுங்கிறது ரொம்ப வருஷமாக எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய காய்ச்சல். முக்கியமாக ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான காய்ச்சலில் ஒன்று இந்த எலி காய்ச்சல். இதுக்கு ஏன் எலி காய்ச்சல்னு பேர் வந்துச்சுன்னா, முக்கியமாக எலி மூலமாக மக்களுக்கு பரவுறதுனால இதை எலி காய்ச்சல்னு சொன்னாங்க. வயல்களில் நீர் சேர்ந்த இடத்துல, கூட்டமாக ஜனங்கள் வாழற இடத்துல, அசுத்தம் அதிகமாக இருக்கிற இடத்துல எலி தொல்லை அதிகமாக இருக்கும். இந்த எலி தொல்லை அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த எலிகளினுடைய உடலிலிருந்து சிறுநீர் மூலமாக எலிகள் வழியாக பரவும். எலிகள் மட்டுமல்ல, மற்ற வீடுகள் இருக்கக்கூடிய மாடு, ஆடு, செம்மறியாடு, வெள்ளாடு உள்பட, நாய் உள்பட நிறையா வீட்டில் இருக்கக்கூடிய விலங்கினங்களும் மற்றவைகளும் இந்த கிருமிகள்னால் பாதிக்கப்படும். இந்த கிருமிகள் ஸ்பைரக்கேட் அப்படிங்கிற வகையை சார்ந்தது. இது ஒரு கேள்விக்குறி போல் இருக்குமாங்க. இந்த கிருமிகள் பாதிப்பு ஏற்படும் போது நிறையா பேர்த்துக்கு ஈரலில் பாதிப்பு ஏற்படும். இது ஈரல் பாதிப்போடு இருக்கக்கூடிய எலி காய்ச்சல், ஈரல் பாதிப்பில்லாத எலி காய்ச்சல் அப்படின்னு இரண்டு வகைப்படும். கிருமிகள் ஈரலில் பாதிக்கிறதுனால ஈரல் பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இதை வெயில்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரல் பாதிப்பு இல்லாதது காமாலை இல்லாமலும் வரும், இதை எனெக்டிக் லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கரும்பு காட்டு காய்ச்சல், கரும்பு வெட்டுவங்க காய்ச்சல் என எலி நிறையா இருக்கட்டும், அல்லது நெல் பயிர் வயலில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய காய்ச்சல் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. முக்கியமாக மழை காலத்தில் வரக்கூடிய மூணு முக்கியமான காய்ச்சல்களில் நம்ம ஊரில் இதுவும் ஒன்றா இருக்குது. நிறைய நேரங்களில் இந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் மிக அதிகமாக இருக்கும். பெரியவங்களுக்கு வந்தாலும் அதே காய்ச்சல், கை கால் உடம்பு வலி மிக அதிகமாக இருக்கும், கண் செவந்திருக்கும் ஆனால் கண்ணில் பூளை இருக்காது, வயிறு வலி இருக்கலாம், வாந்தி இருக்கலாம், சில நேரங்களில் சிறுநீரக கோளாறு ஏற்படலாம், காமாலை ஈரல் பாதிப்பு ஏற்படும் போது வரும், அந்த காமாலையும் மிக அதிகமாக எண்ணிக்கை அதிகமாக காண்பிக்கும். காமாலை பாதிப்பு அதிகமாகச்சுன்னா கொஞ்சம் ஆபத்து அதிகம். இது தவிர நுரையீரலையும் பாதிப்பு ஏற்படலாம். நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்படும்போது மூச்சு திணறல், மூச்சு விடுவதற்கு பிரச்சனை அப்படின்னு நிறையா தொல்லைகள் இந்த குழந்தைகளுக்கு வரலாம். நான் சொன்ன மாதிரி முதல்லையே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கோம், மழை காலத்தில் நம்ம குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளும்போது என்னென்ன மூணு வகையான காய்ச்சல்னு சொல்லியிருக்கோம், டெங்கு, அடுத்தது எலி காய்ச்சல், மூணாவது உண்ணி காய்ச்சல். இந்த மூணுமே ஒரே மாதிரி தான் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதை எப்படி வித்தியாசப்படுத்துறதுங்கிறத முன்னுடைய காணொலியில் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். எலி காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா முக்கியமாக அதற்குரிய அறிகுறிகளை நாம் மனசில் வச்சுக்க வேண்டியது இருக்கும். மழை காலங்களில் விளையாடும் போது, வெளியே போகும்போது, அல்லது கழிவு நீர் உள்ள இடங்களில் நம்ம காலில் செருப்பணியாமல் அல்லது புண்ணுள்ள காலோடு போகும்போது நேரடியாக தொடர்பு, கிருமியோடு தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குளம் குட்டை நிறையா மழை தண்ணீர் தேங்கிய இடம், சரியான சுத்தம் செய்யப்படாத அசுத்தமான விலங்குகளினுடைய கழிவுகள், எலியினுடைய கழிவுகள் சேர்ந்த தண்ணீர், புதிதாக வரும் குளத்து தண்ணீர், குட்டை தண்ணீர், இந்த மாதிரி நிறையா இடங்களில் இந்த கழிவோடு கலந்து வரும்போது அந்த கிருமிகள் அவங்களுக்கு அதோடு தொடர்பு ஏற்படும் போது பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த காரணங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வரக்கூடிய விலங்குகளுக்கும் இருந்துச்சுன்னா அந்த விலங்குகளும் பாதிக்கப்படும், நாயும் பாதிக்கப்படும், அல்லது மாடும் பாதிக்கப்படும், நம்மளும் பாதிக்கப்படுவோம்.
விலங்குகளுக்கு வரும்போதே இந்த நோயினுடைய பாதிப்பு வெகு தீவிரமாக இருக்கும். மனிதர்களுக்கு எலி காய்ச்சல் ஏற்படும் போது சரியான நேரத்தில் இதை நாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? 7 நாட்கள் குறைந்தபட்சம் இதுக்கு ஏற்படும், அடுத்த 7 நாள் தொந்தரவு இருக்கும். இதில் சிலருக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் அடுத்த 7 நாளில் சரியாயிடும். சிலருக்கு அது தீவிரமான தன்மையை நோக்கி போகும்போது பாதிப்புகள் ஏற்படும். சாதாரணமாக 5 அல்லது 7 நாளைக்கு அப்புறம் இதற்குரிய பரிசோதனையை செய்வாங்க. மற்ற பரிசோதனைகளெல்லாம் எந்த முடிவும் வராமல் இருக்கும்போது இதை யோசனை செய்து செய்தால் நல்லது. முக்கியமாக மழை காலத்தில் எல்லாத்தினுடைய மனசில் பின்பகுதியில் இது எப்பவுமே வச்சுருப்போம், எலி காய்ச்சலாக இருக்குமான்னு. ஏன்னா எலி காய்ச்சல் அப்படிங்கிறத முதல்லையே கண்டறிந்து போதுமான அளவு ஓய்வு, நல்ல நீர் சத்து போதுமான அளவு, தேவையான நோய் தடுப்பு மருந்துகளை கொடுத்துட்டோம்னா ஆபத்துக்கள் இல்லாமலே சரி செய்யலாம். வாய் வழியாக கொடுக்குற மருந்துகளும், டாக்ஸிசைக்ளின் போன்ற மருந்துகளும், ஊசி வழியாக கொடுக்குற செப்ட்ரியாக்சன் போன்ற மருந்துகளுமே மிகச்சிறப்பாக உதவி செய்யும். ஆனால் போதுமான நேரத்தில் இதை நாம் கண்டுபிடிக்கல அப்படின்னா பாதிப்புகள் அதிகமாகி உடம்பில் நீர் சத்து குறைஞ்சி ஈரல் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த குழந்தையோ பெரியவங்களோ அவங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். அப்போது அவங்களுக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டிய வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி அதிகமாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உடலில் இருக்கக்கூடிய நுரையீரல், இருதயம் மற்றும் சிறுநீரகம் இவைகள் செயலிழப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அந்த சூழ்நிலைக்கு போயிட்டோம்னா குழந்தைக்கு ஆபத்து மிக அதிகம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுருக்கணும். தொடர்ந்த காய்ச்சல் 1 வாரத்திற்கு மேலே இருக்குது, கண் நல்லா செவந்திருக்கு, கண் பூளை இல்லை அப்படின்னாவே நாம் இதை கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டும். இந்த லெப்டோஸ்பைரா கிருமி எளிதில் குணப்படுத்தக்கூடியது, நோய் கிருமி மருந்துகளுக்கு நல்லா கேட்கக்கூடியது. அதனால் மழை காலத்தில் நம்ம இந்த மாதிரி விஷக்காய்ச்சல் வரும்போது கை வைத்தியம் பண்ணுறோம், வீட்டிலேயே இருக்குது, காமாலை இருக்குது, நாட்டு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னு இல்லாமல் நோய்க்கு என்ன காரணம், காமாலைன்னா என்ன காரணம் அப்படிங்கிறது முழுவதுமாக தெரிஞ்சுட்டு அதற்கு எலிக்காய்ச்சல் காரணமாக இருந்தால் அதற்குரிய வைத்தியத்தை தொடர்ந்து செய்தால் சரியாக செய்ய முடியும், உயிருக்கு ஆபத்து ஏற்படாது. பெற்றோர்களே, மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.